வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோதுமை குருணையில் பாயசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு டம்ளர் கோதுமை குருணை எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கழுவிக்கலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் டஸ்ட்டு அது மாதிரி இருந்துச்சுன்னா போகிறக்காக நம்ம இதை முதல் நம்ம ஒரு ரெண்டு தண்ணி கழுவிக்கலாம். டிஷ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கை கழுவ மறந்துடாதீங்க. பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை குருணையை கழுவிட்டோம். இப்போ குக்கரில் இதை போட போகிறோம். கோதுமை குருணையை இது பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ரெண்டாம் பாலும் மூணாம் பாலும் எடுத்து வச்சுருக்கேன். முதல் பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றுக்கு ரெண்டுன்னு மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போது இது வந்து மூணு விசில் வர்ற வரைக்கும் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். இப்போது நம்ம மூணு விசில் விட்டு எடுத்துட்டோம் கோதுமை குருணையை. பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு வாணலி வச்சுக்கோங்க. வாணலி ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் ஹீட் ஆனதும் பார்த்திங்கன்னா தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து இந்த நெய்யில் போட்டு இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கணும். இது வந்து அந்த பாயசம் சாப்பிடும்போது ஒரு கிரன்ச்சினஸ் கொடுக்குறதுக்காக தேங்காயை நம்ம ஃப்ரை பண்ணி போடுறோம். இந்த ஸ்டேஜ் போதும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க இந்த கோதுமை குருணையை இதில் போடுறோம் நெய்யில். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கோதுமை குருணை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஃபைன் பேஸ்ட்டை அரைக்கலை, சும்மா விப் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான். இதோடு நம்ம சேர்த்திக்க போகிறோம். ரொம்ப வாட்டரியே இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக நம்ம இதுவே அரைச்சி ஊற்றிருக்கோம். வெள்ளத்தை பாகு காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போது இந்த வெள்ளப்பாகை இதில் ஊற்ற போகிறோம். வெள்ளத்தை அப்படியே இடித்து போட்டுறாதீங்க, ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஸ்வீட் நிறையா வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவே வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ஏலக்காய் இடிச்சுக்கிட்ட ஏலக்காய் ஒரு கால் ஸ்பூன், சுக்கு பொடி
இந்த ஸ்டேஜில் தேங்காய், இது முதல் தேங்காய் பால், கெட்டியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் பால் அதை ஊற்றிக்க போகிறோம். இதை ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்த்தியான டேஸ்டியான சூப்பரான கோதுமை பாயசம் தயாராகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.